எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெனி. இன்னைக்கு நம்ம மேத்தி பராட்டா, அதாவது நம்ம வெந்தயக்கீரையில் பராட்டா எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. நான் வந்து ஒரு கட்டு மேத்திக்கீரை எடுத்துருக்கிறேன், அதை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வந்து இலை எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு மூணு தடவை தண்ணியில் நல்லா அலசி வச்சுருக்கோம். இதை வந்து இப்போ நம்ம பொடியாக நறுக்கி எடுத்துக்க போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு கட்டு எடுத்திருக்கேன், முழுசாக ஒரு கை வர்ற மாதிரி இருக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 2 கப் நான் மாவுக்கு எடுத்திருக்கிறேன். உங்களுடைய மாவுக்கு தக்க நீங்கள் கூட்டியோ குறைச்சியோ எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த மேத்தி இலைகளை நம்ம வந்து குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துக்கலாம். எவ்வளோ சின்னதாக நறுக்கிறீங்களோ அவ்வளோ நல்லதாக நமக்கு வந்து மேத்தி பரோட்டா வரும். ஸோ நான் வந்து முதல்ல இப்படி நறுக்கிட்டு அதுக்கப்புறமா இதை அப்படியே டர்ன் பண்ணி திருப்பி வந்து நல்ல பொடியாக நம்ம நறுக்கிக்க போகிறோம். ரெண்டு கப் நான் கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன் நான். 1/2 டீஸ்பூன் ஜீரகம். 1/2 டீஸ்பூன் போல் நான் வந்து வத்தல் பொடி போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள். 1/2 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு போட்டுக்கலாம். இது வந்து ஓமம், அஜ்வைன்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம கையில் வந்து நல்லா கசக்கி போட போகிறோம். இது வந்து நான் ஒரு நல்ல செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. 1 டீஸ்பூன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் இதை போட வேண்டாம். ஓமத்தை கசக்கி இது கூட சேர்த்துருக்கு. இது கூட நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கீரையை வந்து ஆட் பண்ணுறோம். இது மேத்தி கீரை, இல்லாட்டினா நம்ம வந்து வெந்தயக்கீரைன்னு சொல்லலாம். இதை வந்து நம்ம ஈவனாக இதில் மிக்ஸ் பண்ணலாம். இந்த கப்புக்கு நம்ம 2 கப் மாவு எடுத்திருக்கோம், அதனால் நான் 1 கப் தண்ணியில் இதை நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி இதை ஈவனாக நம்ம வந்து சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சு எடுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கடைசியில் அடிஷ்னலாக சேர்த்துக்கலாம். அதனால் கொஞ்சமாக மெதுவாக மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. இந்த மாதிரி நீங்கள் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்படி இருக்கிற ஸ்டேஜில் நீங்கள் வந்து கொஞ்சமாக இதுக்கு மேலே எண்ணெய் தடவிட்டு இதை வந்து 1-20 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடலாம். நம்ம மூடி போட்டுட்டு 20 நிமிஷம் மாவை வந்து ரெஸ்ட்டில் விட்டுடலாம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு, மாவு நல்லா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பரோட்டா செய்யலாம். இந்த மாவை நீங்கள் இன்னொரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி கையில் எடுத்துக்கிட்டு உங்களுடைய சைஸுக்கு தக்க நீங்கள் வந்து பிரித்து எடுத்துக்கலாம். சின்ன சின்ன உருண்டைகளாக நீங்கள் வந்து பிரித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம உருண்டைகளாக உருட்டின பிறகு கையில் இப்படி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு சுற்று சுற்றிக்கோங்க. சுற்றினீங்கன்னா இப்படி கிடைக்கும். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு சுற்று சுற்றி வச்சுக்கலாம். டவ் ஆன் பண்ணிக்கலாம். தவா வந்து நல்லா சூடாகட்டும், அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த பரோட்டாவை உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம வந்து உருட்டி வச்சுருக்கிற இந்த ஒரு உருண்டையை எடுத்து 2 பக்கமும் நம்ம வந்து டஸ்டிங் பண்ணிவிட்டு இப்படி நடுவில் வச்சுட்டு நீங்கள் வந்து இப்படி நடுவில் வச்சுட்டு இப்படி வச்சு நீங்கள் திரட்ட ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் நமக்கு வந்து பரோட்டா அப்படியே ஒரு ஷேப்புக்கு வரும். கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணிங்கன்னா அழகாக வர ஆரம்பிச்சிடும். ஈவனாக நீங்கள் வந்து ப்ரெஷர் போடணும். எந்த இடத்துலையும் நீங்கள் அமுக்காமல் மேலே கீழே மட்டும் லைட்டாக பண்ணாலே போதும், அது சரியான ஷேப்புக்கு கிடைக்கும். பார்த்தா உங்களுக்கு தெரியும் எப்படி நமக்கு ஷேப் வருதுன்னு. இந்த மாதிரி வந்ததை நம்ம இப்போ எடுத்து லேசாக டஸ்டிங் பண்ணிவிட்டு எடுத்து நம்ம போட்டுடலாம். ஆல்ரெடி தவா நமக்கு நல்ல சூடாக இருக்குது. நீங்கள் மீடியம் ஃப்ளேம்க்கும் ஹை ஃப்ளேம்க்கும் நடுவில் வச்சுருங்க, அப்போ வந்து நமக்கு இது சரியாக இருக்கும். பரோட்டா போடுறதுனால கொஞ்சமாக எண்ணெய் வந்து நல்லா இது மேலே தேய்ச்சி விடுங்க.
இந்த மாதிரி பபிள் பபிளாக வருதுன்னு சொன்னாலே நம்மளுடைய பரோட்டா வேக ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இதை மாற்றி போடலாம். இதுக்கு மேலேயும் நம்ம வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். நீங்கள் நெய் கூட போடலாம். நான் வந்து கடலெண்ணெய் போட்டிருக்கேன். இது வெந்துட்டுருக்கிற டைம்லேயே நம்ம அடுத்ததை பரட்டிக்கலாம். எடுத்துக்கோங்க, ஜஸ்ட் டஸ்டிங் பண்ணுங்கள். இப்படி வைங்க, வச்சுட்டு எடுத்துட்டு லைட்டாக அப்படி உருட்ட ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னாலே நமக்கு வந்து அந்த ஷேப் கிடைக்க ஆரம்பிச்சிடும். நம்முடைய மேத்தி பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. சாஃப்டான சுவையான மேத்தி பரோட்டா ரெடி. வெந்தயக்கீரை வந்து ரொம்ப சத்தான கீரை, அதில் நிறைய இரும்பு சத்து இருக்குது. இதில் வந்து நம்ம பரோட்டா பண்ணும்போது ரொம்ப நல்ல ஒரு முழுமையான உணவாக நமக்கு கிடைக்கும். நம்மளுடைய பிள்ளைகளும் கீரை சாப்பிட்றதுக்கு இது ஒரு வகையான உணவாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மேத்தி பரோட்டாவை செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.